பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை கூர்வலமோ கூர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டுக் கொள்வாயே வீரமோ பொறுப்பாதி வீரமோ சரிபாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே கண்ணியத்தை புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டுக் கொள்வாயே அதனாலதான் ஐயோ, இதெல்லாம் தெரியாம நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டேனே. சரி சரி, முதல்ல இந்த போட்டோ எடுத்து பழையபடி ஃப்ரேம் போட்டு வை. இத பார், இந்த அம்மா கண்ணில் படாம பாத்துக்கோ. அம்மா 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 அம்மா, சாரிம்மா, பிளீஸ். வாங்க வாங்க, பாவம், என்ன பிரச்சனையோ? ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, வாங்கம்மா. ஆண்டவா, என்ன பிரச்சனையோ, எந்த பாவியால் இந்த நிலைமையோ, நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்க, நான் இருக்க வாங்க. Oh,
ஹலோ மேடம், நான் பிசி 802 பேசுறேன் மேடம். ஆ சொல்லுங்க. என் ஏரியா ஆதம்பாக்கம். காணாம போன ஒரு லேடியை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தீங்க. ஆமா. இங்க ஒரு வயசான அம்மா ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறாங்க. ஆக்சிடென்டா? ஆமா மேடம். என்னாச்சு? வீல் போராடி. ஐயோ, நான் உடனே வரேன். டிரைவர் ஆதம்பாக்கம், உடனே போங்க, சீக்கிரமா போங்க. யாரு என்னாச்சீங்க? மினி வேன் அடிச்சுட்டு போயிட்டோம். ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லாச்சு மேடம். ஓகே சரி. தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றே கட்டுக்கடங்கா என்ன அழகா ரெக்கை வெறிக்கும் ரெண்டும் காடு பாயும் உடன் பரணவனே காந்தனவனே கண்ணன் வரும் கண்ணன் வரும் வேளை அந்தி என்ன பாட்டு பண்ண? கண்ணன் வரும் மேலை அந்தி மாலை. கண்ணன் அதான் வந்துட்டே. வெளியில போறியா இல்ல சத்தம் போடட்டுமா? ஏண்டி கத்துற? முழு பாட்டியும் பாடு. இந்த மாதிரி கத்தனா குரல் கெட்டு போயிடுமா? பாடு பாடு. வாய் மூடு, வெளியில போட நாயே. ஏண்டி கதாநாயகனை வில்லனாக்க பாக்குற? வீட்டுல யாரும் இல்லாதப்ப ஒரு ஹீரோ வந்திருக்க இப்படியே பேசுறது? பெப்சி உமா மாதிரி சும்மா இனிமையா பேசு. முதல்ல வெளியில போ, வெளியில போட ராஸ்க. ஏய் என்ன சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? நீ மட்டும் என்ன காதலிக்கலன்னு வச்சுக்க. என்ன பண்ற? கை விடு, கை விடு. நீ இல்ல என்ன காதலிக்கலன்னு வச்சுக்க. கைய வச்சிருவேன் சொல்லு. என்ன நம்பல? என் காதல நீ நம்பல? என்ன லவ் பண்றன்னு சொல்லு, சொல்லு. என்ன லவ் பண்றன்னு சொல்லுடி. என்ன லவ் பண்றன்னு சொல்லு. என்ன லவ் பண்றன்னு சொல்லு. சொல்லு
அம்மா இவ்வளவு நேரம் என்னமா ஏமா என்னாச்சுமா ஐயோ என்னாச்சு சொல்லு பதறாதம் சொல்லுமா அம்மா தீனா தீனாவா எங்கம்மா ஐயோ என்னமா சொல்லுமா எங்கம்மா அவ சொல்லு எங்கம்மா ஒருத்தரையும் காண இங்க இங்க எங்கம்மா ஒருத்தரையும் காணமே காதலிக்கலன்னு வண்டி அப்படி ஓரமா விடுங்க பேர் பிரசன்னா இந்துவோட மாமா தினா நான் ஸ்ட்ரேட்டா மேட்ருக்கே வரேன் ஒரு பொண்ணை பார்க்கறது அவன் மேல ஆசைப்படுறது அவளை ப்ரப்போஸ் பண்றது இதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை ஆனா எப்போ அந்த பொண்ணுக்கு அதை பிடிக்கலையோ அவளை விட்டு நாகரிகமா ஒதுங்கிடணும் அதான் ஒரு நல்ல மனுஷன் கழகம் நல்ல கருத்து இதே என்கிட்ட சொல்றீங்க நான் யாரையாவது லவ் பண்றப்போ உங்க அட்வைஸை ஃபாலோ பண்றேன் பொதுவாகவே லவ்னா எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த பொண்ணுங்களை பாக்குறது அவங்க பின்னாடி சுத்துறது அவங்க வீட்டுல நாய் மாதிரி நிக்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்ப இந்துவ ஃபாலோ பண்றது அவளை மிரட்டுறது மத்தவங்க முன்னாடி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சார் 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 இந்துவ நான் ஃபாலோ பண்றேனா யார் சார் சொன்னது இந்து தான் சொன்னா இந்துவா நீங்க சொன்ன மாதிரி நான் இந்துவை பார்த்ததும் கிடையாது பேசினதும் கிடையாது நான் உண்டு வேலை உண்டு இருக்கேன் அப்போ இந்து வந்து எங்கிட்ட அந்த மாதிரி சொல்றதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா அது எனக்கு தெரியாது
இதை பாருங்க தினா, எனக்கு உங்களை பத்தி தெரியாது, ஆனா இந்து பத்தி நல்லாவே தெரியும். அப்படி இந்து சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அனாவசியமா நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் தினா, ஜாக்கிரதையா இருக்கு. இந்தாமா ஜூஸ் குடிமா. ஐயா குடிக்க மாட்டாங்க. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவங்க பயப்பட மாட்டாங்களா? அம்மா வாங்கிக்கோங்கம்மா, குடிங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. அப்போ அம்மா சாப்பிடுங்கம்மா. ஹலோ, வாங்க பிரசன்னா தம்பி, உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன் தம்பி. போன வாரம் நீ பத்திரிகை எழுதின கட்டுரையை படிச்ச, எக்ஸலண்ட். சிட்டியில் இருக்கிற விஐபிங்க ஆளுக்கு ஒரு கிராமத்தையோ பள்ளிக்கூடத்தையோ தத்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, வெரி நைஸ். உடனே நான் என் கிராமத்துக்கு போய் ஒரு ஆரம்ப பள்ளியை தத்து எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கூடத்தை பராமரிச்சா பிள்ளைங்க தானா வளர்ந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லப்பா, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட தத்து எடுக்கலாம். சி, எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. நாமும் கவர்மெண்ட் கூட ஹெல்ப் பண்ணோம் இல்லையா? சார், உங்க பாராட்டுக்கு நன்றி சொல்றதை விட உங்க மனிதநேய உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனா நான் இப்ப வந்தது அதுக்காக இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாமே தான் வந்தேன். நீ என்னப்பா தப்பு பண்ண? என்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும்? உங்க யூனியன் லீடர் பேச்ச நம்பி உங்களை பத்தி தப்ப தப்பா பத்திரிகையில் எழுதிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் அவன் சொன்னது போய் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கேங்கிறத நான் உணர்ந்தேன். அவன் ஒரு போலி தலைவன். தம்பி, போலிங்க ரொம்ப நாளைக்கு வேஷம் போட முடியாது. அவங்க சாயம் வெளுத்து போச்சு இல்லை? அதை விடுங்க. நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்காவது நம்பினீங்களே, அது போதும். சரி தம்பி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை இல்லை, ஒன்றும் வேண்டாம். ஒரு நல்ல மனிதர் அடையாளம் காணாமல் இருந்துட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணி பரிகாரம் திட போறேன்னு தெரியல. ஒரு பரிகாரம் பண்ண வேணாம், எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்ன சார்? இந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல இருக்கு. என் வீட்டு வாசல்ல ரத்த காயத்தோட மயங்கி கிடந்தாங்க. நான் தான் தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். தம்பி, இவங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்க்கணும். அதுக்கு ஏதாவது சார், நான் முதல்ல இவங்களை பார்த்தோன்னே உங்க சொந்தக்காரங்கன்னு நினைச்சேன். சொந்தமா இல்லாட்டி கூட இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறீங்களே, நீங்க உண்மையிலே கிரேட் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனநல காப்பகம் இருக்கு, நீங்க அனுமதிச்சிங்கன்னா இப்பவே கொண்டு போய் இவங்களை அங்க சேர்த்துடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா, சேர்த்ததை எனக்கு தகவல் கொடு. சரி. அம்மா அம்மா குடிங்கம்மா, குடிங்க. என்னம்மா போதுமா? சரி அம்மா, கொஞ்சம் எழுந்திருங்கம்மா, எழுந்துருங்க. தம்பி, இந்த தாயை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். கவலைப்படாதீங்க சார், நான் உங்களை பத்திரமா சேர்த்துறேன். அம்மா வாங்க போமா, தைரியமா போ.
ஹலோ சொல்லுங்க மேடம். பிரசன்னா. என்னாச்சு மேடம், வாய்ஸே கொஞ்சம் டல்லா இருக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் கொஞ்சம் சரியில்லை. என்னாச்சு பிரசன்னா? ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா பேசலாம். ஐயோ மேடம், சாரி சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையை கொஞ்சம் வெளியில் போயிட்டுருக்கேன். என் வேலை முடிஞ்சோடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன். தயவுசெய்து எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ஓகே.